ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஹீமோக்ளோபின் வந்து முதல் 3 மாதத்தில் எவ்வளோ இருக்கணும், 2வது 3 மாதங்களில் உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும், கடைசி 3 மாதத்தில் எவ்வளோ ரேஞ்சில் நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட வளர்ச்சி வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாகும் பொழுது பாதிக்குமா, ஹீமோக்ளோபினை அதிகரிக்கிறதுக்கு அதுவும் ஒரே வாரத்தில் அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன உணவுகள்லாம் சாப்பிடணும், சாப்பிட்டா நம்மளுக்கு சீக்கிரமே ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல்ல நீங்க முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஹீமோக்ளோபினோட ரேஞ்ச் நம்ம பார்த்தோம்னா 12 to 15.8 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கணும். அதுவே உங்களுக்கு முதல் 3 மாதமா இருந்தா, அதாவது ஃபர்ஸ்ட் 3 மாதத்துல நம்மளுக்கு எவ்வளவு ஹீமோக்ளோபின் கண்டிப்பா இருக்கணும்னா 11.6 to 13.9 வரைக்கும் நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் வந்து இருக்கணும். அதுவே 2வது 3 மாதங்களா இருந்தா, அதாவது 4, 5, 6 இந்த மாதங்கள்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபினோட ரேஞ்ச் வந்து எவ்வளவு இருக்கணும்னா 9.7 to 14.8 வரைக்கும் இருக்கணும். கடைசி 3 மாதங்களான 7, 8, 9 இந்த 3 மாதத்துல 9.5 to 15 வரைக்குமே ஹீமோக்ளோபின் வந்து இருக்கலாம். எதுக்காக நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப முக்கியம்னா, குழந்தையோட வளர்ச்சியா இருக்கட்டும், குழந்தையோட எலும்புகள் வளர்ச்சி, குழந்தையோட எடையோட அதிகரிப்பு எல்லாமே ஹீமோக்ளோபின் தான். ஹீமோக்ளோபினோட ரேஞ்ச் கம்மியாகும் பொழுது உங்களுக்கு குழந்தையோட வளர்ச்சி கூட கம்மியாகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீமோக்ளோபின் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஹீமோக்ளோபின் நம்மளுக்கு எப்பெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னா, முதல் 3 மாதத்துல எவ்வளோ இருக்கு, 2வது 3 மாதத்துல எவ்வளோ இருக்கு, கடைசி 3 மாதத்துலேயும் எவ்வளோ இருக்குன்னு 3 மாதத்துக்கு 1 முறை வந்து ஹீமோக்ளோபினோட ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மேபி உங்களுக்கு ஹீமோக்ளோபினோட ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னா அவங்கெல்லாம் என்னெல்லாம் என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா ஈஸியா உங்களுக்கு ஹீமோக்ளோபினோட லெவல் வந்து அதிகரிக்கும், அதுவும் ஒரே வாரத்திலேயே அதுல அல்லது 15 நாட்கள்லயும் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான உணவுகளை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா பீட்ரூட் ஜூஸ். நிறைய பெண்கள் வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து எப்படி எடுத்துக்கணும், எந்த நேரத்தில் எடுத்துக்கணும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். மேபி உங்களுக்கு ஹீமோக்ளோபினோட லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, குழந்தையோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா டெய்லி ஒரு பீட்ரூட் ஜூஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சின்ன பீட்ரூட் ஜூஸாக சின்ன பீட்ரூட்டாக எடுத்துக்கோங்க. இதை வந்து வெறும் வயிற்றுல காலையில் எடுத்துக்கலாம். ஒரு சில பெண்களுக்கு பீட்ரூட் பிடிக்காது, பீட்ரூட் சாப்பிட்டாலே எனக்கு வாமிட் வரும்னு நினைக்கிறவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாதுன்னா டெய்லி ஒரு பீட்ரூட் வந்து காலையிலேயே நல்ல வெறும் வயிற்றுலயே டீ காஃபி எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பீட்ரூட் ஜூஸா எடுத்துக்கோங்க. இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, இதுல சுகர் ஆட் பண்ணக்கூடாது. தோலை நல்லா ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு மிக்சியில போட்டு நல்லா எடுத்துருங்க. நல்லா புளிஞ்சிட்டு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. பண்ணிட்டு சுகர் எதுவும் ஆட் பண்ணாமல் மேலே லெமன் வந்து புளிஞ்சு அப்படியே குடிங்க. நல்ல லெமன் புளியும் பொழுது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். சின்ன லெமனாக இருந்ததுன்னா 1 லெமன் எடுத்துக்கோங்க. அதுவே பெரிய லெமனாக இருந்ததுன்னா 1/2 லெமன் எடுத்து புளிஞ்சிட்டு குடிக்கலாம். இது ரொம்பவே நல்லது. இதில் ஆல்ரெடி சுகர் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ராவாக சுகர் நீங்கள் ஆட் பண்ணணும்னு தேவை கிடையாது, நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும். இது வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் தொடர்ந்து ஒரு 7 நாளோ அல்லது தொடர்ந்து ஒரு 15 நாள் எடுத்துக்கிட்டாலே போதும், ஈஸியாக உங்களுக்கு ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்கும். இதோட நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுலையோ அல்லது பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டோ அல்லது இல்லை எனக்கு பீட்ரூட் ஜூஸ் பிடிக்காதவங்க வந்து வெறும் வயிற்றுல வந்து அத்திப்பழமும் கருப்பு உலர் திராட்சையும் நல்லா நைட்டே ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து அப்படியே குடிச்சிருங்க. ஊற வைக்கும் பொழுது 2 to 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வைங்க. அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த கருப்பு உலர் திராட்சையும் அத்திப்பழத்தையும் வெறும் வயிற்றுல நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது ஈஸியாக நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதுவும் நீங்க தொடர்ந்து ஒரு 7 நாளோ 15 நாள் எடுத்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகிடும். 3வது பார்த்தோம்னா முருங்கைத்தலை சூப்பு. இந்த முருங்கைத்தலை சூப் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், 7 நாளில் ஈஸியாகவே ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்கும். இதை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களே அவங்களே சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த முருங்கைத்தலை சூப் வந்து எனக்கு ஈஸியாக ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக முருங்கைத்தலை சூப் வந்து இதுவும் நம்ம வந்து
ஒரு நாள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் முருங்கைத்தலை சூப் வந்து எடுத்துக்கோங்க, ஒரு நாள் அத்திப்பழம் வந்து வெறுவயித்தில் எடுத்துக்கோங்க. இந்த முருங்கைத்தலை சூப் வந்து நீங்கள் காலையில் வெறுவயித்தில் தான் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு 11 மணிக்கு கூட நம்ம சூப் மாதிரி கூட வச்சு குடிக்கலாம். இந்த முருங்கைத்தலை சூப் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஒரு கை முருங்கைத்தலை எடுத்துக்கோங்க, ரொம்ப அதிக அளவு கூட எடுத்துக்க வேண்டாம், கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ஒரு தடைக்கு ஒரு 3 தடவை வாஷ் பண்ணுங்க. ஏன்னா அதில் சின்ன சின்ன பச்சை கலரில் புழுக்கள் வந்து இருக்கும், அது நம்மளுக்கு தெரியாது. 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா கொஞ்சமாக உங்களுக்கு வந்து 1 கிளாஸ் வேணும்னா 2 கிளாஸ் தண்ணீர் வைங்க. தண்ணீரில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, 1 பல்லு பூண்டு, 1 மிளகு வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் சின்னதாக வந்து பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணலாம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். இப்படி ஆட் பண்ணும் பொழுது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும், ஹீமோக்ளோபினையும் அதிகரிக்கிறதுக்கு முருங்கைத்தலை வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிச்சுட்டு நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகும், ஒரு லைட் க்ரீன் கலரில் வந்து வரும். அதை வந்து நீங்கள் டெய்லி வந்து குடிக்கலாம், வெறுவயத்தில் குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம், அல்லது ஒரு 11 மணிக்கு மேலே நீங்கள் குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். ஆனால் ஈவினிங் 6 மணிக்கு மேலே குடிக்காதீங்க, ஏன்னா இது வந்து செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் நீங்கள் 6 மணிக்கு மேலே குடிச்சிங்கன்னா நைட்டு உங்களால் சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி நெஞ்சு கரைச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு. ஸோ ஒரு 11 மணி அல்லது ஒரு 2 மணி அல்லது 3 மணி அந்த மாதிரி குடிச்சிட்டு அதுக்கு இதை வந்து நீங்கள் தொடர்ந்து குடித்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா மாதுளம்பழம். மாதுளம்பழமும் நீங்கள் டெய்லி வந்து எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம மாதுளம்பழம் வந்து நாட்டு மாதுளம்பழம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது வந்து லைட் நல்ல கலராக இருக்காது, லைட் எல்லோ கலரில் தான் இருக்கும். இந்த நாட்டு மாதுளம்பழம் எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் நம்மளுக்கு ஈஸியாக ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்கும். நாட்டு மாதுளம்பழம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க, அல்லது எனக்கு இந்த நார்மலாக தான் கிடைக்குதுன்னா அது கூட வாங்கி சாப்பிட்லாம். வாங்கி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா டேட்ஸு. டேட்ஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஆனால் டெய்லி 2 லிருந்து 3 பீஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்ளும் பொழுது இதுவும் நம்மளுக்கு ஈஸியாக ஹீமோக்ளோபினை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை தவிர வாரத்தில் 7 நாளும் 7 கீரைகள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை தவிர மற்ற கீரைகள் எடுத்துக்கொள்கிறது, சிறுகீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி, பசலக்கீரை, இந்த மாதிரி பாலக்கீரை, எல்லா வகையான கீரைகளையுமே எடுத்துக்கொள்ளலாம். டெய்லி நீங்கள் எந்த அளவு ரைஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு கீரையே ஈக்குவலாக எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக குழந்தையோட வெயிட் வந்து அதிகரிக்கும், ஹீமோக்ளோபினோட லெவல் வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு உங்களோட வெயிட் வந்து கரெக்டான அளவு மெயின்டைன் ஆகிறதுக்கு இந்த கீரை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நல்லா உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு மோஷன் ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த கீரை சாப்பிட்றதுனால அந்த மோஷன் ப்ராப்ளமே இல்லாமல் போகிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. வாரத்தில் 1 நாளையோ 2 நாளோ அல்லது 3 நாட்கள் கூட எடுத்துக்கலாம், உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. மேபி உங்களுக்கு ஹீமோக்ளோபினோட ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா சுவரட்டி வந்து கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இதுவும் உங்களுக்கு ஒரே வாரத்தில் சீக்கிரமே ஹீமோக்ளோபினை வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம ரொம்ப உணவுகள் நம்ம சொல்லலை, கம்மியானது தான் சொல்லியிருக்கோம். இதை தவிர செவ்வாழைப்பழம் வந்து எடுத்துக்கலாம், உங்களுக்கு பழங்கள் வந்து ஆரஞ்சு எடுத்துக்கலாம், ஆப்பிள் எடுத்துக்கலாம், கிரேப்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு கிரேப்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, என்ன காரணத்தினால சொல்கிறாங்கன்னா அதிகமான கெமிக்கல்ஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸும் கூட சொல்லலாம். ஏன்னா எல்லா காய்கறியிலையும் சரி பழங்கள்லையும் சரி கண்டிப்பாக வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து கண்டிப்பாக தெளிப்பாங்க. ஆனால் கிரேப்ஸில் மட்டும் ஒரு அதில் வந்து ஃப்ரூட்ஸில் வந்து எப்படி நம்மளால் தெளிக்க முடியும்னா, எப்படி கிரேப்ஸில் வந்து தெளிப்பாங்கன்னா ஒரு கப்பில் வந்து ஃபுல்லாக பூச்சிக்கொல்லி மருந்து இது பண்ணி ஃபுல்லாக அந்த கிரேப்ஸை வந்து ஃபுல்லாக முக்கி முக்கி எடுப்பாங்க, அதனால் அதிகமான கெமிக்கல்ஸ் வந்து இருக்கும். 1 தடைக்கு 3 தடை நல்லா கல்லுப்பு போட்டு கூட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். கிரேப்ஸ் வந்து தாராளமாக சாப்பிட்லாம், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப ஆரோக்கியமானது. அதனால தான் வந்து கர்ப்பகாலத்தில் கிரேப்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மற்றபடி நல்லா வெதுவெதுப்பான சுடுதண்ணீரில் கூட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடும் பொழுது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. உங்களுக்கு உங்கள் ஊரில் என்ன காய்கறிகள் கிடைக்குதோ, என்ன பழங்கள் கிடைக்குதோ, ஒரு சிலருக்கு கொய்யாப்பழம்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும், கொய்யாப்பழம்லாம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அதிகமான நார்ச்சத்துக்கள் உள்ள இது பழம்னா கொய்யாப்பழம் தான், அதிகமான நியூட்ரிஷன் இருக்கிற பழமும் கொய்யாப்பழம் தான். டெய்லி ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கொள்றதுனாலையும் சீக்கிரம் நம்மளுக்கு குழந்தையோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும், ஹீமோக்ளோபினும் அதிகரிக்கிறதுக்கு
ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சுகர் இருக்கிறவங்க மட்டும் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணுங்கிறத ஒரு தடவை கேட்டுக்கோங்க. ஏன்னா செவ்வாழைப்பழத்தில் வந்து அதிகமான சுகர் வந்து இருக்குது. ஸோ மேபி உங்களுக்கு எந்த ரேஞ்சில் சுகர் இருக்குன்னு பார்த்துட்டு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாமா கூடாதாங்கிறது உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா வேற உங்களுக்கு என்ன, இப்போ வந்து தர்பூசணி சீசன் இருந்ததுன்னா கண்டிப்பாக தர்பூசணி எடுத்துக்கோங்க. எந்த இதுவும் கிடையாது, இதில் அதிகமான தண்ணீர் சத்து இருக்குது. இதுவும் நம்மளுக்கு பனி கொடுத்தோட நீர் அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைக்கும் அதிகமான நியூட்ரிஷனை தரக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ்ன்னு கூட இதை சொல்லலாம். கண்டிப்பாக கர்ப்பிணிகள் வந்து தர்பூசணிகள் வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அதுக்காக ரொம்ப அதிக அளவு எடுத்துக்கொள்ளாதீங்க, கம்மியான அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கும் உங்களோட குழந்தைக்கும் ரொம்பவே சேஃபானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.